எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எண்ணத்தை கவனிக்கணும், எண்ணத்தை மாற்றணும், உணர்வை கவனிக்கணும், உணர்வை மாற்றணும். நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணிங்கன்னா நெகட்டிவாக நடக்கும். அதனால் நீங்கள் எப்போ 24 மணி நேரம் பாசிட்டிவாக இருக்கணும். ட்ரை பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் அதை விட கஷ்டமானது ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஐயோ கோவப்பட்டுறக்கூடாது, ஏன்னா வாழ்க்கையில் மறுபடியும் திரும்ப அந்த சிச்சுவேஷன் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கவே முடியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, விடுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி. கோவம் வந்தால் அக்செப்ட் பண்ணுறது ஈஸி. ஓகே கோவம் வருது, தட்ஸ் ஓகே, கொஞ்சம் நேரத்தில் நான் சரியாயிருவேன்னு சொல்லி எனக்கு விடுறது. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, கோவம் தானே, சரி அது வந்தால் அது போயிடும்ல அப்படிங்கிற மாதிரி மனசில் எந்த ஒரு கவலையோ ஒரு டென்ஷனோ எதுவுமே கிடையாது. வந்தால் அது போயிடும், அவ்வளோதான், சிம்பிள் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த அளவு அட இதுக்காக போய் இந்த அளவு போய் அதை மாற்றணும் இதை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இந்த அளவு சிம்பிளாக யார் சொல்லித்தருவாங்கன்னு எனக்கு தெரியல. அதை சொல்லிக் கொடுத்த பகவத் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஐயா உங்களுக்கும் நன்றி. மேடம், நீங்கள் நேற்று சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா, மூணு நாள் கேட்டதை நீங்கள் ஜஸ்ட் அந்த 1 ஹவர் பேசினதுலேருந்து ஒரு ஜிஸ்டாக கொடுத்துட்டீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ப்ராக்டிக்கலாக இப்போது நிறைய தியரி கேட்டிருக்கோம், எல்லாமே புரிதல் இருக்குது. ஆனால் வந்து ஒருத்தர் லைஃப்பில் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு இயல்பாக அதை சொல்லும்போது எங்கள் லைஃப்பில் அதை வந்து அப்படியே பொருத்தி பார்க்க முடியுது எங்களால். அது இப்போ ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை அப்படியே வச்சு அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம லைஃப்க்கு அப்ளை பண்ண முடியுது. அதுக்கு ரொம்ப தேங்க்யூங்க சரவணன் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து மைண்டில் நிற்கிது. அந்த டாக்கிங் டவுன் பேசுகிறதாகட்டும், தண்ணியில் போட்டு ஒரு கவலையை போட்டு கலக்கிக்கிட்டே கவலையை விட்டுறணும் கவலையை விட்டுறணும்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கு தேங்க்யூ. அப்புறம் வனஜா மேடம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்கே எனக்கு எந்த கவலை எந்த டென்ஷன் எதுவும் இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச். Thank you.